ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனுஷ் கரிநேரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் அதாவது ரொம்ப குட்டி ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஃப்ரிட்ஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லிட்டர்ஸ் சாம்சங் மாடல் இது இப்போது ஃப்ரிட்ஜோட டாப்லேருந்து நம்ம பார்த்துருவோம் ஃப்ரிட்ஜோட டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்க மாட்டேன் வெறும் ஃப்ரிட்ஜு கவர் போட்டு ஸ்டெப்ளைசர் மட்டும்தான் வச்சுருப்பேன் ஸ்டெப்ளைசர் எப்போவுமே இன்பில்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க எல்லா ஃப்ரிட்ஜுக்கும் எல்லா மாடல்லையும் பட் எப்போவுமே நம்ம சேஃப்டிக்கு நம்ம ஸ்டெப்ளைசர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப்டி அதனால் நான் ஸ்டெப்லைசர் வச்சுருக்கேன் இந்த மாடல் ஆக்சுவலாக ஸ்டெப்ளைசர் இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்டெப்ளைசரோட தான் வச்சுருக்கோம் அதே மாதிரி டேரெக்டாக கவர் போடக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது நல்ல காட்டன் கிளாத்தை நல்லா திக்காக மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜு கவரை போடுங்க இது வந்து எங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வரும்போதே எங்களுக்கு சொன்னாங்க அதுலேருந்தே நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுல் வியூ அப்படியே பார்த்துக்கோங்க இது எடுக்கிற அன்றைக்கி நாங்கள் வந்து ஃபுல் பவர் கட்டு அதாவது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே அன்றைக்கி பவர் இல்லை அதனால தான் அந்த ஃப்ரீசர்லலாம் கூட கொஞ்சம் நல்லா ஸ்பெட் ஆகி கொஞ்சம் அப்படியே தண்ணி வந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் எதுவுமே வீடியோக்காக ஆர்கனைஸ் பண்ணவும் கிடையாது நார்மலாக ஃப்ரிட்ஜு வீட்டில் எப்படி வச்சிருப்போனோ அதே மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி இப்போது ஃப்ரீசர்லேருந்து பார்ப்போம் ஃப்ரீசரில் வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் அந்த ஐஸ் ஐஸ்ட்ரேல அப்புறம் வந்து கேஸ் கட்டும் ஃப்ரீசரில் தான் வச்சுருப்போம் எப்போவுமே கேஸ் கட்லாம் வந்து குக்கர்லேருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அப்போ தான் அதோடய லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும் அதே மாதிரி கட் மேலேயும் வைக்க மாட்டேன் ஐஸ் ட்ரேக்கு மேலே கீழே வைப்பேன் ஏன்னா எதாவது அழுக்கு இருந்ததுனா கூட அந்த ஐ ஐஸ் க்யூப்ஸில் எதாவது மிக்ஸ் ஆகிடுமோ அப்படிங்கிறதுனால நான் கீழே கேஸ் கட் வச்சுட்டு மேலே ட்ரே வைப்பேன் இது செடர் சீஸ் அது அது வந்து அமுல் பட்டர் அது அப்புறமா ஐஸ் மோல்ஸ் இருக்குது அப்புறம் இது வந்து ஃப்ரெண்டில் ஜெல் பேக் இது கேக் ஒரு டைம் ஆர்டர் பண்ணும்போது அந்த கேக் மெல்ட் ஆகாமல் இருக்கும் போது வச்சு கொடுத்தாங்க இது வந்து இப்போ நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா எதாவது அடிப்பட்டுச்சு எங்கேயாவது சடனாக ஸ்வெல் ஆகுது அப்படின்னா அதாவது எங்கேயாவது வீக்கம் ஆகுது இன்ஜெக்ஷன் போட்டு கூட சில டைம் வீக்கம் வரும்ல அதெல்லாம் ஒத்தரம் கொடுக்கறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது அதனால அதை வச்சுருக்கேன் அப்புறமா இந்த ட்ரீயில் வந்து நார்மலாக வீட்டுக்கு தேவையான பால் இருக்குது பன்னீர் இருக்குது இது வந்து க்யூப் சீஸு ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி க்யூப் சீஸ் தான் நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுவோம் அதனால் அது இருக்குது இந்த ட்ரே வந்து என்னோடய ஃபேவரட் ட்ரே என்னோடய ஃப்ரிட்ஜில் இந்த ஒரு ட்ரே மட்டும் இருந்தால் குக்கிங்க்கு அடிக்கடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக இந்த யூ டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து கண்டிப்பாக யாருமே வந்து கிச்சன் பக்கத்தில் வச்சுருக்க மாட்டோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு மறந்து போய் திரும்ப வருவோம் அதாவது கருவேப்பில் எடுப்போம் மறந்துருப்போம் மறுபடியும் கொத்தமல்லி தலை எடுக்க வருவோம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து கரண்ட் அதிகம் செலவாகும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக் போது நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே ட்ரேயில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா இதை போய் பக்கத்தில் வச்சுட்டோன்னா குக்கிங் முடித்தோடனே அழகாக வந்து இதை எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு இதில் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் கொத்தமல்லி தழை இருக்குது கருவேப்பிலை இருக்குது புதினா இருக்குது இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் அது எதுவுமே கெட்டே போகாது த டக்குன்னு தாளிக்கணும்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் புதினா வேணுமா புதினா எடுத்துக்கலாம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் ஒரு சட்னியே அரைக்கணுன்னா இதுலேயே எல்லாமே இருக்கும் தேங்காய் இருக்குது திருவிக்கலாம் அதனால் வந்து இந்த ஒரு ட்ரே இப்படி இருந்ததுன்னா எதையும் மறக்க தேவையில்லை இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம் இந்த பாக்ஸ் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதுக்கு கீழே வந்து இஞ்சி போட்டு வச்சுருக்கேன் இது எந் எது அதிகமாக அந்த வாரம் வாங்குவோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸ் மட்டும் மாற்றிக்குவேன் நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலே இருந்த பாக்ஸில் தான் வந்து இஞ்சி வச்சுருந்தேன் அதனால் வந்து எப்போ எது அதிகமாக வாங்குவோனோ அது மாற்றி வச்சுக்குவேன் இது வந்து இந்த மாதிரி லெமன் வந்து இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு பாக்ஸ் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் இது கொஞ்சம் கூட வாட்டமே இல்லாமல் அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் இன்னொரு நாள் வீடியோ எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒன் வீக்குக்கு தேவையான மாவு வச்சுருக்கேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா எதுவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அதாவது ஏதாவது மீதி ஆகுது ஃபுட்டு மீதி ஆகுது அப்படின்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் மேக்ஸிமம் மீதி ஆகாத மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா வேறு ஏதாவது அந்த இடத்துல வச்சுக்குவேன் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்குவேன் இதுக்கு மூடியோடையே இருக்குது அது கீழேயே வச்சுருக்கேன் எப்போயாவது மூடி போட்டும் கூட வச்சுக்குவேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீரை வந்து நாளைக்கு செய்கிறதுக்காக வச்சுருக்கோம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி கீரை எல்லாம் ஒன் டே பிஃபோரே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி கவர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்து சமைச்சிக்கலாம் அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதோடய தண்டெல்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து சூப்பை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப் எப்படி போடுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சைடு வந்து தக்காளி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக காய் வச்சுருக்கேன் நாளைக்கு தேவையான காய் மட்டும் வச்சுருக்கேன் அடிக்க அதிகமாக எதுவுமே எப்போவுமே காய் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம் முதல் நாள் வந்து அடுத்த நாளைக்கு என்ன நம்ம செய்ய போகிறோமோ அந்த காய் மட்டும் வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட டோர் சைடு இது இதில் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் கல்கண்டு வெள்ளரி வெதை இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் எள் வச்சுருக்கேன் ஓமம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து எப்போயாவது எடுக்கிறது அதனால் வந்து குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருக்கேன் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அதாவது சாட் ஐட்டம்ஸ் மசாலாஸ்லாம் இருக்கும் சாட் மசாலா இருக்கும் பாவ்பாஜி மசாலா அந்த மாதிரி இதெல்லாமே இதில் இருக்குது இதெல்லாம் சைடில் வந்து இந்த மாதிரி அதோடய பேர்லாம் போட்டு எழுதி வச்சிருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி சைடில் பேர் நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்துக்கலாம் அதனால் எல்லா மசாலா ஐட்டம் மட்டும் தனியாக வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன் விப்பிங் க்ரீம் இருக்குது இது வந்து பணங்கள் கண்டு இதை வந்து பாலில் போட்டு குடிக்க குடிப்போம் அதனால அதுக்கு வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் வந்து ரெசிபி செய்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து சீஸ் ஸ்லைஸ் சீஸ் இது இது பிரெட்டெலாம் நிறைய போடுவோம்ல அதுக்காக இதை வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து குங்குமா பூ இருக்குது இது வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு எப்போவுமே வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்காக வச்சுருக்கேன் இதுக்கு கீழே வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஐட்டம்லாம் மீதி ஆகும்ல அதாவது அரிசி மாவு பஜ்ஜி மாவு ரவை இதெல்லாம் கோதுமை ரவை அந்த மாதிரிலாம் சேமியா பேக்கெட்லாம் மீதி ஆகும்ல அதெல்லாம் வந்து எது மீதி ஆகுதோ அதை வந்து ஒரு பேக் மாதிரி சீல் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸில் எதில் இடம் இருக்கோ அதில் வந்து வச்சுக்குவேன் அதனால் இதுக்கு எதுவும் நான் பேர்லாம் போடலை இப்போ இந்த பாக்ஸில் கூட பாருங்கள் ரவை மீதி ஆகினதை இந்த மாதிரி பேக் பண்ணி இதில் வச்சுருக்கேன் அதனால் எந்த பாக்ஸு ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன் இது பார்த்திங்கன்னா இந்த சமோசா பப்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா அந்த கெச்சப்லாம் ஃப்ரீயாக தருவாங்களே அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சிருக்கேன் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் பெரிய பாட்டில் யூஸ் பண்ணாமல் சில டைம்ஸ் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கீழே எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பவுடர் இருக்குது மில்க் பவுடர் இருக்குது அப்புறம் வந்து வினிகர் இருக்குது அது வந்து கெச்சப் பெரிய பாட்டில் இருக்குது அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த ஜீரகத்தூள் ட்ரை மேங்கோ பவுடர் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆனியன் பவுடர் ஜிஞ்சர் பவுடர் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து சோயா சாஸ் இருக்குது இதெல்லாம் வந்து எசென்ஸ் இருக்குது இது வந்து ரோஸ் மில்க் அந்த எசன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஜாம் இருக்குது அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இருக்குது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே அதிகமாக டம்ப் பண்ணிக்காதீங்க நீங்கள் என்ன மாதிரிலாம் யூசேஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து திங்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைங்க யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்கனைசர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் அதிக பொருளும் சேர்த்தி வச்சாலும் நமக்கு கரண்ட் அதிகம் ஆகும் அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜில் அதிகமாக கரண்ட் ஆகும் அதே மாதிரி இன்னொரு டிப் வந்து இந்த இடம் எல்லா ஃப்ரிட்ஜ்லையுமே இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு டூ மந்த்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி மெதுவாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அது இதில் வந்து சேர்ந்துருக்க அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து நமக்கு கலெக்ட் ஆகிடும் இல்லை அப்படின்னா வந்து இது நாலடவில் என்னாகும் ரொம்ப டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம பால் ட்ரெயிலெலாம் பால் வைக்கிறதுனால என்னாகும் அதில் வந்து அழுக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ அடைச்சுக்கும் போது என்னாகும் தண்ணி வந்து ஃப்ரிட்ஜு டோர் சைடு வழியாகவே வரும் அதனால் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ஃப்ரிட்ஜில் நமக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் ஃப்ரிட்ஜு நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் என்னோடய ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப்பை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்